ஹலோ கைஸ், ஜூலை 20, 1969 வரலாறுல முக்கியமான ஒரு நாள். மனிதன் நிலால முதல் முறையா தரையிறங்கிய நாள். அமெரிக்கன் விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் நாசாவோட அப்போலோ 11 மிஷன் மூலமாக நிலவுல கால் பதித்த நாள். இந்த ஒரு சாதனைக்கு அப்புறம் நாசா நிலவை ஆராய பல முறை விண்வெளி பயணம் மேற்கொண்டாங்க. இதனால மனிதர்கள் நிலவுக்கு போகிறது சுலபமான ஒரு பயணமாக மாறியது. நாசா இதுக்கு ப்ராஜெக்ட் அப்போலோன்னு பேர் வச்சாங்க. இதை தொடர்ந்து அப்போலோ 12, அப்போலோ 14, அப்போலோ 15, அப்போலோ 16 மற்றும் அப்போலோ 17 பல நில பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடிச்சாங்க. 16 டிசம்பர் 1972 நிலவுக்கு போன அப்போலோ 17 மிஷின்ல நாசா விண்வெளி வீரர்களான யூஜின் செர்மன், ரொனால்ட் ஈவன்ஸ், ஹாரிசன் ஷ்மிட் தான் கடைசியா நிலவுக்கு போன ஆஸ்ட்ரோநட்ஸ். 1969 இருந்து 1972 நாசா 12 ஆஸ்ட்ரோநட்ஸ் நிலாவுக்கு அனுப்பியது. இதுக்கப்புறம் நாசாவும் சரி உலக நாடுகளும் சரி யாருமே நிலவுக்கு மனிதர்களை அனுப்பல. இது எதனால நீ யோசிச்சு பாத்தீங்களா? ஒருவேளை நிலால மனிதர்கள் ஆராய ஒண்ணுமே இல்லையா, இல்ல ஏதாவது பயங்கரமான ஒரு ரகசியத்தை நாசா மக்கள் கிட்ட இருந்து மறைக்குதா? எதனால மனிதர்கள் திரும்பி நிலாவுக்கு போகல? நாசா அப்படி என்ன நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க? வாங்க இன்னைக்கு வீடியோல பாப்போம். இந்த வீடியோ நிலால நடந்த பல ஆச்சரியமான தகவல்களை பத்தி சொல்ல போகுது. சோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த பூமி உருவாகி மனிதன் முன்னேற பல வகையான விஷயங்களை ஆராய ஆரம்பிச்சான். அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள்ல சிலதுக்கு பதில் கிடைச்சாலும் பல விஷயங்கள் இன்னும் மர்மமாக தான் இருக்கு. பொதுவா ஒரு ஆராய்ச்சி முழுமையா முடியற வரைக்கும் அத பற்றிய விவரங்களை எந்த அரசாங்கமும் வெளியிட மாட்டாங்க. 1969 இருந்து 1972 ஆறு தடவை மனிதன் நிலவுக்கு பயணம் மேற்கொண்டான். 1969 நிலாவுக்கு முதல் முறையா அப்போலோ 11 மூலமா பயணம் மேற்கொண்ட ஆஸ்ட்ரோநட்ஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ் மேல இந்த உலகமே தீவிர கவனத்தை வச்சிருந்தது. காரணம், மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனை நிறைவேற இருந்தது. அப்போலோ 11 பூமியோட வளிமண்டலத்தை கடந்து விண்வெளிக்குள்ள நுழைந்தது. இவங்களோட பயணத்தை நாசாவும் ஒவ்வொரு வினாடிகளும் தீவிரமா கவனிச்சாங்க. ஆஸ்ட்ரோநட்ஸும் அவங்களோட ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் அசைவுகளையும் நாசா கான்டாக்ட் சென்டருக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாமே டிவிலையும் ரேடியோலையும் லைவா மக்களுக்கு தெரிவுபடுத்தப்பட்டது. ஆனா நிலா தரையிறங்கியதுக்கு அப்புறம் நாசாவுக்கும் அப்போலோவுக்கும் இருந்த தொடர்பு, அதாவது பேச்சுவார்த்தை, 2-3 நிமிஷத்துக்கு மறைக்கப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் ரகசியமாக வைக்கப்பட்டது. உலகத்துக்கு மறைக்கப்பட்ட அந்த 2-3 நிமிஷ உரையாடல்ல என்ன நடந்திருக்கும்? உலகின் மிகப்பெரிய ஹேக்கர்ஸ் இந்த ரகசியத்தை வெற்றிகரமா நாசாவோட செக்யூர் சிஸ்டம்ல இருந்து எடுத்து வெளியிட்டாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் பேசும் அந்த ஆடியோவை கேளுங்க. நீங்க கேட்ட இந்த ஆடியோல நீல் ஆம்ஸ்ட்ராங் தெளிவாக அவங்க இருக்கிற கொஞ்ச தூரத்துல ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் ஒன்னு இருப்பதாகவும் அந்த ஏலியன்ஸ் இவங்களை பார்ப்பதாகவும் சொல்றாரு. யூஎஃப்ஓ பற்றி ஆராயும் நிபுணர்கள் பொதுவா இது மாதிரியான ரகசியங்களை எந்த அரசாங்கமும் வெளியிடாதுன்னு சொல்றாங்க. காரணம், இது மக்களுக்கு நடுவுல பயங்கர பீதியையும் பயத்தையும் உண்டாக்கும். அப்படியே வெளியிட்டாலும் அதை மோஸ்டா எடிட் பண்ணி தான் வெளியிடுவதாகவும் சொல்றாங்க. இதே மாதிரி அப்போலோ 16 நிலவுக்கு பயணித்த சார்ல்ஸ் டியூக் அமெரிக்கா கொடிக்கு முன் நின்று சல்யூட் அடிக்கிற புகைப்படத்தை பெருசாக்கி பார்த்தா அவருடைய ஹெல்மெட்ல இருக்கும் ரிஃப்ளெக்ஷன்ல ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கு. நாசா இத சூரிய ஒளி, அதாவது சன்ஃபிளர்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு நாசா விஞ்ஞானிகள் இது போட்டோஷாப் பண்ணப்பட்ட போலியான புகைப்படம்னு சொல்றாங்க. இந்த ஆப்ஜெக்ட் உண்மையிலேயே என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட பயோகிராபில அவருக்கு தினந்தோறும் டைரி எழுதும் பழக்கம் இருப்பதாகவும், கூடவே அவருடைய ஏலியன் சந்திப்புகளையும் விண்வெளியில நடந்த மர்மமான நிகழ்வுகளையும் அவர் வெளியிட்டதாக நிபுணர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு யோசிப்பீங்க? இது எல்லாமே நாசாவை பற்றி ஆராயும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்கள் வெளியிட்ட தகவல்கள். 1972 நாசாவோட கடைசி மிஷனான அப்போலோ 17 தான் நிலவுக்கு மனிதன் சென்ற இறுதி பயணமாக சொல்லப்படுது. ஆனா இதுக்கப்புறம் நிலவுக்கு போக இருந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது அப்போலோ 18, அப்போலோ 19 மற்றும் அப்போலோ 20 மிஷின்ஸ் எல்லாமே அதிக செலவுனால நாசா
தகவல் கைவிடப்பட்டதாக சொல்லப்படுது. உண்மையா ஒரு நிமிஷம் யோசிக்க தோணுது. ஏன்னா நாசா கிட்ட காசு இல்லைன்னா நம்ப முடியல. ரெண்டாவதா வேற ஏதாவது பெருசா நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்களான்னு யோசிக்க தோணுது. 13 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆஃப்ங்கிற ஒரு யூடியூபர் யூடியூப்ல சில வீடியோவை அப்லோட் பண்ணாரு. இந்த வீடியோக்கள் அந்த டைம்ல மிகப்பெரிய வைரல் வீடியோவாக இருந்தது. இந்த வீடியோக்கள்ல அப்போலோ மிஷின்ஸ்ல அப்போ படமாக்கப்பட்ட காட்சிகள் இருந்தது. அதாவது 1976 சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா நிலவுக்கு அவங்களோட ஆஸ்ட்ரோனட்ஸ் அனுப்பினாங்க. அப்போ படமாக்கப்பட்ட கிளிப்ல நிலாவை நல்லாவே பார்க்க முடிந்தாலும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு பெண்ணோட இறந்த உடல் படமாக்கப்பட்டிருந்தது. இந்த பெண் ஒரு ஏலியனும் இதுக்கு பேர் மோனாலிசா 1 சொல்லப்பட்டது. இந்த வீடியோ யூடியூப்ல வெளியானதை கேள்விப்பட்ட நாசா இது எல்லாமே பொய்யான தகவல், யாரும் நம்ப வேண்டாம்னு அப்போலோ 20 மிஷின் நடக்கவே இல்லைன்னு நிராகரிச்சாங்க. 15 ஏப்ரல் 2007 இது எல்லாமே உண்மைதான் அப்போலோ 20 பயணிச்ச ஆஸ்ட்ரோநட் வில்லியம் ரட்லேஜ் அவருடைய டிவி பெட்டியில சொல்லி இருந்தாரு. இந்த யூடியூப் சேனலும் அவருடையது தான். இத பற்றி மேலும் பல தகவல்கள் 2014 வெளிவந்த ஏலியன்ஸ் ஆன் தி மூன் த ட்ரூத் எக்ஸ்போஸ்ட் டாக்குமெண்ட்ரியில சொல்லப்பட்டிருந்தது. இந்த டாக்குமெண்ட்ரியில அப்போலோ 20 எப்படி ரகசியமா நிலால இருக்கும் டெல்போர்ட் கிரேட்டர்ல தரையிறங்கி கிரேட்டருக்கு கொஞ்ச தூரத்துல பல ஆண்டுகளுக்கு முன் உடைந்து போன ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருந்ததாகவும் அப்போலோ 20 ஆஸ்ட்ரோநட்ஸ் அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள நுழைந்து பார்க்கும் போது அதுல ஒரு ஆண் மற்றும் பெண் ஏலியன் உடல்கள் இருந்ததாகவும் இந்த பெண் ஏலியன் உடலை மட்டும் பூமிக்கு திரும்பி கொண்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஏலியன் பெண் உடலை யாருமே போக முடியாத தடை செய்யப்பட்ட இடமான ஏரியா 51 வைத்து ஆராயப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. ஏரியா 51 ஏலியன்ஸ் பத்தியும் வேற்று கிரக ஏலியன் ஷிப்ஸ்களை பத்தியும் பல ரகசியங்கள் அமெரிக்க அரசாங்கத்துக்கு மட்டுமே தெரிந்த ஆராய்ச்சிகள் இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. பூமிக்கு கொண்டு வரப்பட்ட அந்த ஏலியன் பெண் மோனாலிசா 1 உடல் என்னானது, உலக அரசாங்கங்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன மறைக்கிறாங்கன்னு மர்மமா தான் இருக்கு. இத பற்றி விரிவான தகவல்கள் மற்றும் ஆராய்ச்சிக்கு அப்புறமே உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்துறேன். ஒருவேளை நான் சொல்றது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் என்ன மாதிரியே லூகாஸ் கேண்டபோர்லோ 2010 எழுதிய அப்போலோ 20 த டிஸ்க்ளோசர் புத்தகத்தை படிங்க. மற்றும் வில்லியம் ரட்லேஜ் ஆஸ்ட்ரோநட் அவருடைய பேட்டியில காமிச்ச நாசாவோட சர்ச்சை